வணக்க மக்களே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார் வீடியோ பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்கிறோம். கார் உருவான விதம், என்னோடய மனதில் கார் உருவான விதம் எப்படி நடந்தது? ஸோ எதுக்கு கார்? எல்லோரும் ரொம்ப லக்ஸரி அப்படின்னு சொல்கிறாங்க, பட் நம்ம இன்னும் அதை தொழில் ரீதியாக கொஞ்சம் உபயோகப்படுத்த போகிறோம். கார் எப்படி எப்படிலாம் உபயோகப்படுத்தலாம், என்னுடைய தொழிலுக்கு எப்படி உபயோகப்படுத்தலாம் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அது நம்ம ஒரிஜினல் வீடியோஸ் அந்த கார் வரப்போது அது ப்ராசஸில் இருக்குது, அது முடிச்ச பிறகு நம்ம அதோடைய ஃபுல் ரிவ்யூ காமிக்கலாம், எப்படி எப்படி இருக்குது அதோடய ஃபியூச்சர்ஸ் நல்லா பார்க்கலாம். கார் எப்படி உருவானது? நிறைய பேர் சோத்துக்கு சாப்பாட்டுக்கு அலைய அழியிலாமல் இருக்காங்க, ஆனால் நீங்கள் கார் வாங்குறீங்க. நிறைய பேர் கடன் தரணும், அது கொடுக்காமல் நீங்கள் கார் வாங்குறீங்க. சரி, என்ன ஆச்சு? ஸோ நம்ம உங்களுக்கு தெரியும், நமக்கு ரொம்ப பிடிச்ச தியேட்டர் ஒரு தியேட்டர், அந்த தியேட்டரில் அடிக்கடி நம்ம படுத்துப்போம். சத்யம் சினிமாஸ்ன்னு நான் சொல்ல வரல. அந்த தியேட்டருக்கு வந்து நம்ம ஃப்ரம் த பிகினிங் 2000 பார்த்துட்ருக்கோம். ரொம்ப பிடிச்ச தியேட்டர், ஒரு தூங்கன்னா கூட அங்கே போய் ஒரு 6 டிக்கெட் எடுத்துகிட்டு போய் தூங்கிடுவோம். ஒரு நல்ல படங்கள்னாலும் அந்த தியேட்டரில் தான் போய் பார்ப்போம். ஸோ ஒரு என்னுடைய பாண்ட் ஒரு 23 இருக்குது அந்த தியேட்டரில். ஸோ அங்கே நிறைய விதமான எமோஷன்ஸ் அங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தடவை பார்த்திங்கன்னா மழைங்கிற படம் வந்து ஃபுல்லாக அந்த 2003-2004 ஒரு ஃபுல்லாக பிளட் வந்துருக்கு, ஃப்ளட்டு. அந்த டைமில் ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டு ஃபுல்லாக ஆட்டம் பாட்டம் ஒரு 2-3 பசங்களோட சேர்ந்துட்டு ஃபுல்லாக மழையில் நனைச்சிட்டு ஃபுல் ஸ்வெட்டிங்கோட சேர்ந்துட்டு அந்த மழை அந்த ஈரத்தோடையே அங்கே போய் மழை படம் பார்த்தோம். அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எதுக்கு அங்கே சொல்ல வந்தேன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம நான் ஒரு அவதார் ஃபேன், அவதார் மூவியோட ஃபேன். ஸோ லேட்டஸ்ட்டாக பார்க்கணும், 2009 வந்தது அப்புறம் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஸோ இப்போ நம்ம ஆட்டோ உங்களுக்கு தெரியும், ஆட்டோக்காரன் ஆட்டோவில் போயிருக்கோம். ஸோ 2-3 இடம் இருந்தது அங்கே. பட் அந்த செக்யூரிட்டி நம்ம ரொம்ப தடவை பார்த்துருக்கோம், நிறைய தடவை சிரிச்சு பேசிருக்காங்க. அன்றைக்கி என்ன டென்ஷனில் இருந்தாங்கன்னு தெரியல. நம்ம ஸ்டார்டிங் அப்படி போன உடனேயே அவங்க ஃபுல்லாக கத்த ஆரம்பித்தாங்க, கடை இங்கே பார்க்கிங் கிடையாது, இங்கே பார்க்கிங் கிடையாது, நீங்கள் வெளியே விட்டுருக்கோம், நீ என்ன வேணால் பார்த்துக்கோ அப்படின்னு ஸ்டார்டிங்கே ஆரம்பித்தாங்க. நான் ஏதோ ஒரு வேர்ட் சொல்லி அவங்க ஏதோ சொல்லி அப்படி கூட இல்லை, ஸ்டார்டிங்கே இம்மிடியட்டாக என்ன சார் என்னாச்சு உள்ளே இந்த ஓரமாக விட்டுக்கிறேன், இல்லை 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 அங்கெல்லாம் கூட நீங்கள் என்ன வேணால் பார்த்துக்கோ, என்ன வேணால் சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சம் புது வண்டியாச்சு, கொஞ்சம் யாராவது கோடுகிட்டு போட்டுறப்பறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்கள் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்து, சரி ஓகே வெளியில் எந்த இடத்துல விட்டுருக்கோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களும் விட்டுருங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வெளியில் விட்டுட்டு உள்ளே வந்தோம். ஸோ உள்ளே வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி, அதாவது அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆட்டோக்கு முன்னாடி இன்னொரு காரை வந்து அவங்க வேறு விதமாக ட்ரீட் பண்ணுறாங்க, என்னையும் வேறு விதமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், என்னென்னா ஒரு வேலை காரில் வந்தால் தான் நீங்கள் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்படிலாம் இல்லையே, ஏன் உன் கடைசிக்கு என்ன அதெல்லாம் ஒன்று இல்லையா, கார் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க காரை யூஸ் பண்ணிகிட்டா இருக்காங்க. அப்படி இல்லைனா காரை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அவங்கள்ட்ட பேசுகிற துணி வேறு மாதிரி இருக்குது, எங்கிட்ட வேறு பேசுகிற துணி வேறு மாதிரி இருக்குது. ஒருவேளை என்னோடய ட்ரெஸ் காரணமா, ஆட்டோ காரணமா, எல்லோ காரணமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கரெக்டாக தான் சொன்னேன், ஏன் அப்படிலாம் என்ன இல்லைண்ணா, எனக்கு ஒரு நானும் அதே டிக்கெட்டு தான் வரேன், அவங்களும் அதே டிக்கெட்டு தான் வராங்க, ஸோ அதுக்காக தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சால்வ் ஆக கொஞ்சம் நார்மலாக இருந்துட்டு போயிட்டேன். பட் அந்த படம் பிகினிங்கில் போய் பார்த்துட்ருக்கோம், பட் ஒரு வைப்ரேஷனாகவே இருக்குது எனக்கு, ஏன்னா வெளியில் விட்டுட்டு போயிருக்கோம், இருக்குமா இருக்காது அப்படிங்கிற ஒரு படத்தை தெரிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அந்த தியேட்டருக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு நல்ல பார்க்கிங் இருக்கணும், இல்லைன்னா நம்ம வேறு ஒரு மாலில் எக்ஸ்பிரஸ் அமௌண்ட்லேயோ வேறு ஒரு மாலில் போயிருக்கோம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வந்திருக்கோம். ஒரு படத்தை போய்டே பார்த்தோம், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு என்ஜாய் பண்ண முடியல, சரி இன்டர்வெல்லில் வந்தது இல்லை வந்தோம். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் எதாச்சும் அங்கே உள்ள மேனேஜர் வந்து கலந்துப்பட்டாங்க, சார் இந்த மாதிரி ஆட்டோ பார்க்கிங் கிடையாதுங்களா, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வர முடியும்னா அப்படி இல்லை நான் பார்த்து பண்ணிக்கிறேன். யாருக்குண்ணா ஆட்டோ பார்க்கிங் கிடையாது, யாருக்குண்ணா ஒரு இந்த படம் மட்டும்தாங்க ஃபில்லாகி, இது எந்த படமும் ஃபில்லாகல, எல்லாம் ஈ அடிக்குது அப்படின்னு அவரே சொன்னார். யார் யார் சொன்னாங்க சார் உடனே கேட்குவா அப்படின்னாரு. இல்லை இல்லை சார் அப்படிலாம் வேணா, அவங்க சொன்னால் நான் போகும்போது அவர்கள் தூங்க போயிருந்தார் வீட்டுக்கு, அவர் டிஸ்டர்ப் பண்ணாங்க, ஜஸ்ட் 40 வச்சுருக்காங்க பார்க்கிங் இல்லைன்னா, பட் அது என்னவோ நம்ம அடித்து வராமல் பார்த்துக்கிறேன், இதை மட்டும் 40 வச்சு காலையில் கேளுங்க அப்படின்னு. பார்க்கிங் அதெல்லாம் இருக்குது, அதுக்காக தான் நம்ம இருக்கோம், உடனே கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண போனார். அவர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம மறுபடியும் படம் முடிச்சுட்டு ஸோ ஆட்டோ சேஃபாக இருந்தது வந்துட்டோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்ப் பண்ணு, மேலும் நம்ம வீட்டுக்கு வந்தப்புறமும் அது ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்தது நமக்கு, என்னடா இப்படி வைப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உடனே ஒரு மெயில் அவங்களுக்கு இருப்பாங்களா, அவங்களுக்கு அவங்களோட அப்பர் கேஸ் அவங்களுடைய ஃபவுண்டர் ஏதாவது அவங்க இமெயிலெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் மெயில் அனுப்பணும், அவங்க
ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, கரெக்டாக இது நடந்து. ஸோ இது முடிஞ்சிருச்சு சீன் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் அந்த அவதார் சேம் படத்துலேயும் என்னுடைய கசின்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க ஊருக்கு. அவங்கள இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், சேம் தியேட்டரில் தான் பார்க்கணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு 7-8 பேர் எங்களோட ஃபேமிலி மொத்தமாக போனோன்னு அவங்கள எப்படி ஆட்டோவில் கூட்டிகிட்டு மறுபடியும் சத்யம் தியேட்டரையே போகலாம் அப்படின்னு சொல்லி அதே பார்க்கிங்கில் போனோம். போனோடனே அதே செக்யூரிட்டி, அதே டீம் இருந்தாங்க, பிடிச்சிட்டாங்க. நீங்கள் நாங்கள் அன்றைக்கி எங்களை என்ன சொன்னேன், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கீங்க, என்ன இது எதுக்காக இது பண்ணீங்க, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு 7-8 பேர் ரவுண்ட் கட்டிட்டாங்க. ரவுண்டு கட்டிட்டு விட்டாங்க பாருங்கள், கலாய் கலாய் கலாய்னு கலச்சிட்டாங்க, மாறி 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 மாறி. நீங்கள் சரியாக பண்ணலைன்னா நான் நல்லாயிருக்கு, நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு என்னுடைய சஜஷன் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ உங்களுடைய இதை அப்படி தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீட்பேக் சொல்லியிருந்தேன். இல்லை இல்லை, நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு, எங்கள் ஆட்டோலாம் நீங்கள் உள்ளே எப்படி வருதுன்னு பார்க்குறேன், இல்லை என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படியா, சரி நான் ஓகே. அப்போ நீங்கள் வைப்ரேட் ஆகிருக்கீங்க இல்லையா, மெயில் அனுப்பினதில்ல அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் ஒன்றும் வைப்ரேட் ஆகலை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நீங்கள் போங்க என்ன பண்ணாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணி ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உள்ளே போனேன், மறுபடியும் நான் வைப்ரேட் ஆனேன். ஸோ இது கார் உருவான ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த அண்ணனுக்கு நான் கொஞ்சம் நன்றி சொல்லணும், ஏன்னா அது நடந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம், இப்போ ஒரு 2வது மாதத்துலேயே இன்னொரு நம்ம ஏதோ ஒரு எஃபர்ட் எடுத்து, இது ஆக்சுவலி செகண்ட் அட்டம்ப்ட்னு நினைக்கிறேன். முதல் அட்டம்ப்ட்டு நம்ம மாருதி ஆல்டோ ட்ரை பண்ணோம், அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஃபினான்சியலே சரியாகாமல் சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் அது ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எல்லாம் சேர்த்து நம்ம டோட்டலாக இந்த வண்டி நம்ம எடுத்துருக்குறோம். இது பேசிக் மாடல். ஸோ அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கணும், அப்புறம் பார்க்கலாம். இன்னும் கற்றுக்கணும், இதில் நிறையா ஓட்டுறது பற்றி கற்று பார்த்து இதில் மூலமாக நம்ம நிறையா ஷூட்டிங் போகலாம். நம்ம லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இது பாட்டு ஒரு 25 கிலோமீட்டர் தான் லிமிட் இருக்குது, இங்கே அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு எக்ஸ்டெண்ட் இருக்குது. இது நம்ம ஒரு ஊருக்கு போகிறதோ இல்லை வெளியே எங்கேயே போகிறதோன்னு இந்த வண்டியை உபயோகப்படுத்திக்கலாம். மேலும் ஓலா ஊப்பர் அதை கூட நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். மேலும் என்னுடைய தொழில் வந்து கொஞ்சம் பேப்பர் பிஸ்னஸ் தொழில், அதை நம்ம மழையிலையோ வெயிலையோ கொஞ்சம் வேறு யாரும் எடுத்து போகிற மாதிரியோ இல்லை ஒரு ஒரு குடன் மாதிரி வச்சுட்டு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக ஒரு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ எடுத்து போகிறோம். ஸோ மறுபடியும் நம்ம நல்ல ஒரு வீடியோவில் கொஞ்சம் செட்டிங் நடந்துகிட்ருக்கு, ஆர்டிஓ ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம உங்களுடைய அந்த காரோட வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம் நேற்றுக்கு, அது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, சரி இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எதுக்காக நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸோ என்னோடய உள்ள மைண்டுக்குள்ளே கொஞ்சம் ரிமூவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வேலையை நான் ஏதோ பண்ணிப்பேன் அதுக்காக. ஓகே, உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் பிடிக்கலன்னா பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நேற்றுக்கு இப்படி தான் ஒரு 38 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு 3 IT people ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ அவங்க அங்கே நின்றுட்டுருக்குறாங்க, நமக்கு நைட்டு 1 மணி, அதே 1 மணி. ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளோ ஆகும், மீட்டர் போடுறோம், எவ்வளோ ஆகும் கொடுக்கணும், என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது, கொடுக்க முடியல. ஸோ அவங்களுக்கு கில்ட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு IT people யார்கிட்டையும் ஒரு கேட்குறது தயங்குவாங்களே என்னமோ, அவங்களுக்கு எதுவும் நடந்துருக்குறது முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம், நம்ம ஏமாற போகிறோம் நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் சரி, அவங்கள ஏற்றிட்டு இந்த மீட்டர் இருக்குது, மீதி நீங்கள் கூகுள் பே பண்ணிடுங்கன்னு சொன்னாலும் சரி சரிங்க கேட்டுட்டு வந்தாங்க. ஸோ ட்ராவல் பண்ணி முடிஞ்ச பிறகு ஸோ அவங்க தேடுறாங்க, அப்படி ஒன்றுனா அப்படி மொபைல் தேடுறாங்கன்னா அது மொபைல் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அது 3 பேர் மொபைலும் ஆஃப் ஆகிடுச்சா என்னென்னு தெரியல, பட் நம்ம ஏமாறோம் நல்லா தெரியுது. என்னுடைய நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், இந்த மாதிரி அப்புறமா கூகுள் பே அனுப்புகிறேன், நடந்து ஒரு நாள் ஆகிடுச்சு இன்னும் வரல. ஸோ பரவாயில்ல மக்களே, நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஏமாற்ற தேவையில்லைங்க, நானே உங்களோட ஏமாந்து போயிடுவேன். சென்னை மக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஏமாற்ற தேவையில்லை, ஓரளவு உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய எனக்கும் நிறையா மக்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பர்ஸு, ஒரு பர்ஸில் போகும்போது பர்ஸ் என்னுடைய பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து டக்குன்னு கண்டக்டரை எடுத்து இறங்க சொல்லிட்டாரு. ஸோ இறங்கின பிறகு உடனே அங்கே இறங்கி உடனே ஒருத்தர் நடந்து போயிட்டு சார், இந்த மாதிரி பஸ்ஸு இதுவாகிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போகணும், ஒரு 20 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டு உடனே எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் அது பயப்பட தேவையில்லை, பயங்கரமாக கேளுங்க, எதுனாலும் நம்ம இருக்கோம். நன்றி, வணக்கம்.